நீங்கள் வந்து கங்காதர அஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறோம். இது வந்து எட்டே எட்டு அஷ்டகம்னாலே உங்களுக்கு வந்து எட்டு ஸ்லோகங்கள் உடையது தான். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் நமக்கு வந்து அப்பைய தீக்ஷர் வந்து எதையாவது ஒரு பின்னாடி ஒரு கதையை கொடுத்து நம்மளை வந்து கொஞ்சம் தேட வைப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே அகெய்ன் ஒரு சின்ன கதையை அவர் வந்து அதில் போடுறார். இதில் எல்லா ஸ்லோகத்தினுடைய கடைசியிலையும் பார்த்தா ஒரே லைன் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. அதாவது ஆர்த்தத்ரார்ண பராயணஹா ச பகவான் கங்காதரோ மே கதிஹி அப்படின்னு முடியறது. இதில் எல்லா ஸ்லோகத்திலையுமே இதுதான் வந்து கடைசி லைனாக இருக்கு. அப்போ ஆர்த்தத்ரான பராயணஹா கங்காதரஹா அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து பரமேஸ்வரன் தன்னுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவாளை இவர் போய் காப்பாத்துறார், அதை காப்பாத்தணுங்கிறதுலயே குறியா இருக்கார் பகவான் அப்படின்னுட்டு ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை எடுக்கிறார் நமக்கு இதுல. அதாவது முதல்ல வந்து தேவர்கள் இந்த க்ஷீராப்தி மதனம் நடக்கிறச்சே அவ தவிச்சப்போ அந்த ஹாலாஹல விஷத்தை எடுத்துண்டார் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் முதல் ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் ரெண்டாவதுல பார்த்தோம்னா உபமன்யுன்னு ஒருத்தனுடைய கதை, மார்க்கண்டேயர் பார்த்தன் அதாவது அர்ஜுனன், அதுக்கப்புறம் பிரம்மா, திரிபுரதாகத்தும் போது தேவர்கள் தவிச்சது, அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப பாவம் செய்தவன் ஒருத்தன் வந்து பிள்ளையாக விவரம் கேட்கறான், அப்புறம் கடைசியில வந்து இந்த கங்காதரஹாங்கிறத வந்து கடைசியில வச்சார். கங்கையை வந்து எதுக்காக இவர் தலையில வாங்கிண்டார், அது லோகத்துக்கு வந்து ஒரு பாவனத்துவமா இருக்கிற இந்த கங்கை நதி வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து கங்கையை தலையிலேயே வாங்கிண்டார். அங்கேயும் இந்த ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காளே இத்தனை பாவத்தை பண்ணிட்டு அவளுக்கு வந்து ஒரு வழி இல்லாத இருக்கேங்கிறதுனால அதுக்காக அந்த கங்கை வந்து முழு பூமியையும் அடிச்சுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக உலகத்தை பரிரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கங்கையை தலையில வாங்கினர். அதனால கங்காதரஹான்னுட்டு அந்த பரமேஸ்வரனை மனசுல வச்சுண்டு கஷ்டப்படுறவாளை வந்து திராண பராயணா அவளை ரட்சணை பண்றதுல வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடியவரா அவரை எடுத்து முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார். அப்பேற்பட்ட பகவான் தான் எனக்கு கதி அப்படின்னு சொல்றார். இத வந்து இப்ப நம்ம தீக்ஷிதர் கீர்த்தனைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கீர்த்தனை இது வந்து இந்த க்ஷேத்திரம் அது அந்த க்ஷேத்திரம் அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லுவா. இதுல பல பயோகிராபிஸ் பார்த்தோம்னா ஆன்லைன்ல இவரை பத்தி இருக்கக்கூடிய இது இன்ஃபர்மேஷன் எதை எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் ஒன்னும் ஒட்டி வராத மாதிரி இருக்கு. ஏன்னா இதை வந்து அவருடைய சொந்த ஊர்ல அவர் எழுதினாருங்கிறா. சொந்த ஊர்ல எழுதினாருன்னா சொந்த ஊர்ல வந்து கங்காதரான சுவாமிக்கு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் அடையாளத்துல. அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற விரிஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய சுவாமி பேர்ல எழுதியிருக்கணும்னு எனக்கு ஒரு இது. மார்க்கபந்து ஸ்தோத்திரம் டெஃபினட்டாவே அங்க விரிஞ்சிபுரம் இருக்கக்கூடிய சுவாமி பேர்ல தான் அந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம்ங்கிறது இருக்கு. கங்காதரஹா அந்த விரிஞ்சிபுரம்ங்கிறது இவருடைய குலதெய்வமா அதானே? ஓகே சரி, இவர் குலதெய்வம் மார்க்கபந்து. ஓகே, சோ அந்த விரிஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேரு மார்க்கபந்து ஈஸ்வரஹா அப்படின்னு அவருக்கு பேரு, அதுதான் குலதெய்வம். அங்கிருந்து ஒரு 1 hour தான் உங்களுக்கு அடைவலம். அந்த சுவாமி பேர்ல எப்படி இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல புராணத்தை 5th ஸ்லோகத்துல வச்சிருக்காரு. இதுல முதல்ல ஒரு 4-5 அப்புறம் பின்னாடி வர ஒரு 3 ஸ்லோகங்கள் எல்லாம் இன்சிடென்ட்ஸ் வந்து பல புராணங்கள்ல இருந்து எடுத்துட்டு அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை அங்க அந்த விரிஞ்சிபுரத்தினுடைய ஒரு ஸ்தல புராணம் எடுத்து அவர் அங்க மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால ஒருவேளை இத அத மனசுல வச்சுண்டு குலதெய்வத்தின் பேர்ல எழுதினது அப்படின்னு தீர்மானம் பண்றா. இதுல முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். சில அங்கங்க வந்து என்னதான் இது வந்து சுலபமா இருந்தாலும் நான் கொஞ்சம் அந்த துர்கா சந்திரகலாவோட இருந்த ஒரு பாக்கியில நம்ம வந்து நான் கொஞ்சம் புராணத்துல இருந்து தேடி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். சோ அதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். க்ஷீராம் போனிதி மந்தனோத்பவ விஷாத்து சந்தஹ்யமானான் சுரானு பிரம்மாதீன் அவலோக்கிய யஹ் கருணையா ஹலாஹலாக்கியம் விஷம் நிஷங்கம் நிஜலீலையா கவலையன் லோகான் ரரக்ஷாதராத் ஆர்த்தத்ராணபராயணஹா ச பகவான் கங்காதரோ மே கதிஹி.
ஸோ முதல்ல அந்த ஆர்த்த திராண பராயணா, ஆர்த்தனாலே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஆர்த்த, ஆர்த்தின கஷ்டம், தாபத்ரயமும் தாபத்ரயத்தினால தவிக்கக்கூடியவர்களுக்கு ஆர்த்தன்னு பேரு. அதனால ஆர்த்த திராண தவிக்கின்றவர்கள், தாபத்ரயத்தினாலையும் பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களை ரட்சிப்பதில் பராயணகா அப்படியே ஒரு ஒரு ஆசக்தியோட இருக்கிறவர், ஈடுபட்டு இருக்கக்கூடியவர். கஷ்டம்னு உடனே இல்ல பின்னாடி சொல்லுவார், ஏன்னா சாதுக்களுக்கு வந்து பொதுவாவே ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டா பிடிக்கும். ஏன் புராணத்துல இருக்கு, நான் புதுசா சொல்ல, என்னன்னா போய் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லையோன்னு நினைச்சு பாலாம். இந்த இந்த க்ஷீராப்தி மதனத்துல பாகவதத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கார் அவர், அவ்வளவு அழகா. அதனால ஆர்த்த திராண பராயணகாமா, நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. பக்தன் என்ன, எல்லாரும் பிரகலாதன் மாதிரி இருந்தோம்னா நமக்கு வந்து என்ன வேணும்னு நரசிம்மர் கேட்டாராம், இது உன்னிடத்திலிருந்து எனக்கு வந்து ஒரு அனன்ய பக்தி இருந்துட்டு இருக்கணும்னாராம் பிரகலாதன். பிரகலாத சுவாமி மாதிரி ஒரு ஒரு வரன் கேட்டது யாரும் கிடையாது. அது அப்படி எல்லா பக்தாலும் இருந்துட்டா எங்கேருந்து வந்து அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பக்தனுக்கு ஒரு ஒரு நல்லது பண்ணோம் நன்மை பண்ணோங்கிறது எப்படி நடக்கும் ஏற்படும்? அதனால கஷ்டம் வருதுன்னு உடனே அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷமா போய் நம்ம உடனே ஹெல்ப் பண்ணலான்னுட்டு அப்படி இருக்காராம் சிவன். இங்கே ஆர்த்த திராண பராயணஹா ச பகவான் கங்காதரஹா மே கதிஹி. எப்பேற்பட்ட கங்காதரஹா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ஷீராப்தி மதனத்தை வச்சார். ஸோ க்ஷீராப்தி மதனம் நம்ம வந்து யுக யுகாந்தரத்துல பார்த்தோம்னா முதல் முதல்ல சிவனுடைய தோற்றம் அந்த இடத்துல வந்து எல்லா உலகமே முவ்வுலகமுமே தவிக்கும் இடத்துல மா பை அப்படின்னு இவருடைய பேரன் தானே நீலகண்ட தீட்சிதர் அவர் சொல்லுவார், எல்லாரும் அப்படியே தலைதறிக்க ஓடினாலாம் அந்த விஷம் வந்த உடனே, அவனுக்கு கவலையே படாதீங்கோ அப்படின்னு வந்து அங்க முன்னிலையில நின்னாரா நம்ம சிவன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா அதை தான் நியாயமா வைக்கணும், அதை தான் வச்சிருக்காரு அப்பைய தீட்சிதர் பியூட்டிஃபுல்லா. க்ஷீராம்போ நிதி மந்தன உத்பவ விஷாத்து க்ஷீர அம்போநிதி துக்தாம்போதி, துக்த சமுத்திரம் அந்த பார்க்கடலை மந்தன கடையும் பொழுது உத்பவ வெளிவந்த விஷம், ஹலாஹலாக்கியம் விஷம், அந்த விஷாத்து அந்த விஷத்தினுடைய எஃபெக்ட், முதல்ல விஷத்து பேர் சொல்லல முதல்ல. சோ உத்பவ விஷாத்து ஒரு அந்த அந்த மந்திரமலையை வந்து கடையரைச்சு, இந்த இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து மகாபாரதத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்கு, விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம் சகலத்திலையும் உங்களுக்கு இந்த சமுத்திர மதனம்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்கும், எல்லா புராணத்திலையும் இருக்கும். அதுல சில அங்கங்க அப்படி இப்படி வித்தியாசங்கள் இருக்கும், எத்தனை சாமான் வெள்ள வந்ததுங்கிறதுல வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. பொதுவா வந்து ரொம்ப இந்த கதையை பொறுத்தவரையில் ரொம்ப ஒண்ணும் எக்ஸ்ட்ராஸ் வேணா ஆட் பண்ணிருப்பா யாராவது. அந்த எல்லா ஓஷதிகளையும் அந்த சமுத்திரத்துல போட்டு மந்திரமலையும் போட்டு கடையரிச்சு எதுல இருந்தும் முதல்ல விஷத்தை விளக்கிட்டோ அப்புறம்தான் நன்மை வரும். இது பண்ற மாதிரி வடிகட்டுற மாதிரி முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும், அந்த ஃபில்டர் பண்ணி வர்றதுதான் முதல்ல அந்த விஷம். அப்படி ஒரு கொடுமையான விஷம்ங்கிறது வெளில வந்துதான். க்ஷீராம்போநிதி மந்தனோத்பவ விஷாத்து சந்தியமானான் சுரான், அப்படியே தவிச்சுட்டு இருந்தா அந்த தேவர்கள், பிரம்மாதீனு சுரானு, பிரம்மாதீன் சுரான் அவலோக்கிய அவர்களை பார்த்துட்டு, யஹா எந்த பரமேஸ்வரன் கருணையா ஒரு கருணை காரணமாக, அது மாத்திரம் இல்ல நிஷங்கம் கவலையே படாத, என்ன என்ன நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு ஒரு கவலை கிடையாது, என்ன விஷம் கொண்டு வந்து கொடுக்குறான்னு என்னமோ நம்ம வந்து அமிர்தத்தை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாரு அவர். ஹலாஹலாக்கியம் விஷம், ஹலாஹலன்னு சில இடத்துல இருக்கும், ஹாலாஹலன்னு சில இடத்துல இருக்கும், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸோ ஹாலாஹலாக்கியம் விஷம், அந்த விஷத்தை நிஷங்கம் கவலையன்னு, நிஷங்கம் கவலையே இல்லாத நிஜ லீலையா, அதுவும் ஒரு விளையாட்டு தான், பகவானுடைய ஒரு விளையாட்டு. சோ தன்னுடைய ஒரு விளையாட்டு போல அத வந்து குடிச்சர்னு என்ன பார்த்து பார்த்து ஊதி மொள்ள கவலை என்னங்கிறார். அந்த வேர்டுக்கே வந்து எப்படின்னா சன்னியாசிகள் வந்து மூணு கவளம் சாப்பிடணும்னு பேரு, அதாவது ஒரு பிடி ஒரு கவளம் ஒரே இதுல போகிறது தான், ஒரு ஒரு வாயில சாப்பிடுறதுக்கு தான் கவளம்னு பேரு.
அது அப்படியே குடிச்சுட்டாருன்னா மொள்ளமா யோசிச்சு நின்னு சாப்பிடல, கவலை என்ன, ஏன்னா இன்னும் இருக்க இருக்க இது விஷம் அதிகம். அதனால லோகானு ரக்ஷ ஆதராத்து, ஆதராத்துங்கிறச்ச அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பரிவு, கம்பேஷன், தயையா, அந்த ஒரு பரிவு காரணமாக இந்த உலகத்தை எவர் ரட்சித்தாரோ அப்பேற்பட்ட ஆர்த்த திராண பராயணா, இதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே அந்த கருணையா, நிஷ்சங்கம், கவலை என்ன, லோகான் ரக்ஷ, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரன்சஸ் இருக்கு. அந்த அந்த மந்திர மலையிலேருந்து நான் சிலதை எடுத்து சொல்றேங்க. நிர்மத்யமானாது உததேகே அபூத் விஷம் மகா உல்பணம் ஹலாஹலாஹ்வம் அக்ரதஹ. ஏன்னா ஹலாஹல இல்ல, இங்கே ஹலாஹலனே இருக்கு பாகவதத்துல, அதனால இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தேன். நிர்மத்தியமானாது நன்னா அப்படியே கடைஞ்சு இருக்க, கடைஞ்சு கடையப்படுகின்ற அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய பயங்கரமான ஹலாஹலம் எனும் விஷம் அக்ரதஹா வெளிவந்தது, அபூத். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த விஷம் தான் வெளில வந்தது. அது தெளிஞ்சதுக்கு அப்புறம் நன்மை உண்டாகும். மனசுல வந்து எப்படி அந்த அழுக்கு போக்கினாதான் ஸ்வயம் பிரகாசமான அந்த ஈஸ்வரன் நமக்கு பிரகாசிப்பானோ, அந்த மாதிரி முதல்ல அந்த அழுக்க விளக்கணும். இதெல்லாம் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா பார்க்கணும். அதை முதல்ல விளக்கினாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற நன்மை நமக்கு புரிய போறது. சம்பிராந்த மீன உன்மகர அகி கச்சபாத்து திமி த்வீப கிரக திமிங்கில ஆகுலாத்து. அப்படி அந்த சமுத்திரம் வந்து அப்படி இருந்துதான், இது எல்லாத்தோட இருந்த அந்த சமுத்திரம், அதிலேருந்து முதல்ல இந்த உக்ரமான விஷம் வந்தது. அப்போ பீதாக எல்லாரும் வந்து என்னாச்சுன்னா, தது உக்ரம் வேகம் திசி திசி உபரி அதோ மேல கீழே எல்லா இடத்துலையும் விசர்ப்பது, பரவின் இருந்தது, உற்சர்ப்பது, அசஹ்யம். அப்போ பீதாக பிரஜாக துத்ரோஹு, எங்க பார்த்தாலும் அவ வந்து அப்படியே ஓடினாளாம். பயந்த பிரஜைகள், ஜனங்கள் துத்ருவுஹு அப்படியே தலைதெறிக்க ஓடினா. சேஸ்வராகனா இங்க வந்து ஈஸ்வரன் முதற்கொண்டு எல்லாருமே ஓடினா. அரக்ஷியமானாக சதாசிவம் சரணம். அப்ப சதாசிவனை போய் சரணமடைந்தா. அந்த இடத்துல வந்து உடனே சிவன் பார்த்துட்டு என்னாச்சுன்னு, முதல்ல சரணம் அடைஞ்ச உடனே இவாள்லாம் தேவதேவ மகாதேவ பூதாத்மன்னு திராகி, எங்களுக்கு நீ தான் வந்து துவம் ஏகா ஏவ சர்வ ஜகதா ஈஸ்வரஹான் எல்லாம் கேட்டுக்கிறா பாகவதத்துல. இது அஷ்டம ஸ்கந்தத்துல இருக்கு. கடைசியில வந்து ஏதத் பரம் பிரபஷ்யாமோ ந பரம் தே மகேஸ்வர மிருடனாய ஹி லோகஸ்ய வியக்திஹி தே அவ்யக்த கர்மணா. பரம்பொருளை அப்படியே பரபிரம்ம சுரூபமா, உன்னுடைய காரியங்கள் என்ன ஏதுன்னு வியக்தமா யாருக்குமே தெரியாம இருக்கக்கூடிய நீ இங்க வந்து உலகத்தினுடைய ஒரு இதுக்காக, மிருடனாயன்னு ப்ரொடெக்ஷன்காக நீ வந்து ஒரு உருவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரன் சிவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதுக்கப்புறம் லோக அனுகிரகார்த்தம் அவர் வந்து ஒரு வியக்தஸ்வரூபமா எடுத்துக்கிறார். அது வரைக்கும் சூக்ஷ்ம ரூபமா இருக்கக்கூடிய சிவன் எல்லாருக்கும் தெரியறா மாதிரி ஒரு உருவம் எடுத்து, அங்க ரொம்ப தவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு இவர் வந்து அது வந்து முதல்ல வந்து பார்வதியும் ஐஷண்டு போறாரு அங்க உடனே, ஏன்னா அவ வந்து கூட இருக்கணுங்கிறதுனால நீ என்ன சொல்றன்னு கேட்டுக்கிறாராம். அவர் போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு முதல்ல கேட்டுக்கிறாராம் அம்பாள்கிட்ட. அதுக்கப்புறம் கிளம்பி ஏவம் ஆமந்திரிய பகவான் பவானி விஸ்வபாவனஹா, நீ வா, நான் போய் இந்த பிரஜைகளை வந்து அவர்களுடைய நன்மைக்காக நான் இந்த விஷத்தை நான் குடிச்சாகணும்னு சொல்லி நீ வான்னு சொல்லி ஐஷன் போறார். ஏவம் ஆமந்திரிய பகவான் பவானிம் விஸ்வபாவனஹா தத் விஷம் ஜக்து ஆரப்பே ஆரேபே. எதுக்கு பவானிய கூப்பிட்டுக்கிறார்னா, பிரபாவக்ஞா அன்பமோதத. அம்பாளும் வந்து யாராவது ஒருத்தி வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பாளா என்ன, முதல்ல அதுதானே சொல்லுவானா இவ வந்து எப்படின்னா பிரபாவக்ஞாவான். அம்பாளுக்கு வந்து அத்தனை கான்பிடன்ஸ் தன் மேல, தனக்கு வந்து ஒரு அது என்ன இதுல வருமே சௌந்தரலரியில, இவர் விஷம் குடிச்சு இவர் வந்து உசுரோட இருந்தாருங்கிறதுல இது இல்ல, அது உன்னுடைய ஒரு சௌபாகியம் தான் அப்படின்னுட்டு சௌந்தரலரியோட ஒரு ஸ்லோகம், சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரிணி விபத்யந்தே விஸ்வே விதிஜத மகாத்யாதிவிஷதா கராளம் யக்ஷ்வேலம் கபலிதவத காலகலனா ந சம்போஸ்தன் மூலம்
தவஜன நீ தாட்டங்க மகிமாம்பா, உன் காதல நீ தாட்டங்கத்தை போட்டு இருக்கணும்னு இருக்குமா, அதனால அவன் உசுரோட இருக்கான் சிவன் அப்படின் வராதுற அவ்வளவு அழகா அதுல சொல்லுவார். அதனால பிரபாவக்ஞா அம்பாளுக்கு வந்து சிவனுடைய பிரபாவம் தெரியும், அதனால கூட வந்து அம்பாள் அழிச்சுட்டு போறார். இருக்கு அந்த இடத்துல கரதலீ கிருத்திய வியாபி ஹலாஹலம், அப்படியே கையில வந்து அந்த ஹாலாஹல விஷத்தை எடுத்துட்டு மகாதேவஹா பாருங்கோ கிருபையா அபக்ஷயன், அபக்ஷயன் மகாதேவஹா கிருபையா பூத பாவனஹா. ஏன்னா அதுதான் இதுல போட்டிருக்கார் நமக்கு அந்த ஸ்லோகத்துல இல்லையா, க்ஷீராப்தி கிருபையா அப்படின்னு போடுறாரு, கருணையா கருணையா நிஷங்கம் நிஜலீலையா கபலையன்னு ஆதராத்து ரெண்டு போடுறாரு, கருணையான்னு ஒரு ஒரு அப்புறம் ஆதராத்துன்னு வேற ரெண்டு இது போடுறாரு, ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் உங்களுக்கு, ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல. இங்கதான் சொன்னேன் தஸ்யாபி தர்ஷயாமாச ஸ்வவீரியம் ஜலகல்மஷா எச்சகார கலைய நீளம் தச்ச சாதோர் விபூஷணம். அந்த விஷம் இருக்கே அது தன்னுடைய வேலையை காமிச்சுதான். தஸ்யாபி தர்ஷயாமாச ஸ்வவீரியம் ஜலகல்மஷா, அந்த ஜலக இது இருக்கு தண்ணியில இருக்கக்கூடிய அந்த அழுக்கு விஷம் தன்னுடைய வீரியத்தை அது காமிச்சுது. எப்படின்னா அவருடைய கலே நீளம் சகார, அந்த கழுத்தை வந்து நீளமாக்கினதுங்கிறது அவருக்கு வந்து ஒரு அணிகலனா போயிடுது. சாதோகோ விபூஷணம் தச்ச சகார, இததான் லோக தாபேன சாதவஹா தப்யந்தே பிராயஷஹா ஜனாஹா பரம ஆராதனம் தத்தி புருஷஸ்ய அகிலாத்மனஹா. ஜனங்கள் பொதுவா இந்த உலகத்துல உலகத்துல இருக்கக்கூடிய தாபத்தினால தவிப்பா, ஆனா அது வந்து பரம் புருஷஸ்ய அகிலாத்மனஹா புருஷஸ்ய பரம ஆராதனம், அவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆராதனைன்னு நினைச்சுக்கிறானாம். ஜனங்களுக்கு வந்து என்ன சோதனைய கொடுத்து அதை விளக்குறதுக்கு பகவான் தரிசனம் காமிப்பான், அதுக்காக சோதனையை கொடுப்பான். அப்பப்போ வந்து என்ன எங்கேயாவது நீ மறந்து போயிட போறியே அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேன், என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து அப்படியே அப்பப்போ ஒரு துக்கத்தை கொடுத்துட்டு போவானாம் பகவான். அதனால பரம ஆராதனம் புருஷஸ்ய அகிலாத்மனஹா, ஜனங்கள் பொதுவா வந்து தவிப்பா அந்த தாபத்தினால லோக தாபேன, அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட முடிக்கிறாருங்க. க்ஷீராம்போநிதி மந்தனோத்பவ விஷாத்து சந்தஹ்யமானான் சுரானு பிரம்மாதீன் அவலோக்கிய கருணையா ஹாலாஹலாக்கியம் விஷம் நிஷங்கம் நிஜலீலையா கவலையன் லோகான் ரரக்ஷ ஆதராத்து ஆர்த்தத்ராண பராயணஹா ச பகவான் கங்காதரோ மே கதிஹி. இப்பேற்பட்ட ஒரு விளையாட்ட காமிச்ச அந்த பரமேஸ்வரன் கங்காதரஹா, கங்காதரஹான்னு ஆரம்பிச்சுட்டு கங்கையை பத்தி சொல்லவே இல்லையேன்னு ஆரம்பிப்போம், அத கடைசியில வைப்பார் ஒரு அது சூடாமணி மாதிரி அதை வந்து கடைசியில வைப்பார் அந்த கதைய. அதனால முதல்ல குரோனாலஜிக்கலி வரணுமோ இல்லையோ அப்படின்னு வச்சுக்கலாம் முதல்ல, சரியா? சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சமுத்திர மதனத்துல அந்த இதெல்லாத்தையும் விஷத்தை போக்கி அதுக்கப்புறம் பிரகாசத்தை கொடுக்கணும் அவர். அப்பேற்பட்ட ஒரு கங்காதரஹா மே கதிகி, எனக்கு அவர் தான் வந்து வழி அப்படின்னுட்டு சரணடைகிறார் அப்பைய தீட்சிதர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல. ரெண்டாவது க்ஷீரம் சுவாது நிபீய மாதுல கிரகே கத்வா ஸ்வகீயம் கிரகம் க்ஷீராலாப வசேன கிண்ண மனசே கோரம் தப குர்வதே காருண்யாத் உபமன்யவே நிரவதி க்ஷீராம்புதிம் தத்தவான் ஆர்த்தத்ராணபராயண ச பகவான் கங்காதரோ மே கதிஹி. முன்னாடி பார்க்கடல்னு சொன்ன உடனே இங்க இன்னொரு பார்க்கடலையே உருவாக்கினாருங்கிறத ஒரு கதை. இது வந்து உங்களுக்கு மகாபாரதத்துல இருக்கு, அதை தவிர சிவபுராணத்துல வாயவிய சம்ஹிதையில இருக்கு இந்த கதை. க்ஷீரம் சுவாது நிபீய, இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கதைக்கு வருவோம். மாதுல கிரகே மாமாவினுடைய வீட்டுல சுவாது க்ஷீரம் நிபீய, ரொம்ப ஒரு இனிமையான பாலை குடிச்சுட்டு ஸ்வகீயம் கிரகம் கத்வா தன்னுடைய வீட்டுக்கு அந்த குழந்தை வந்துட்டு, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பேரு உபமன்யூன்னு பேரு, தன்னுடைய வீட்டுக்கு வந்தது க்ஷீர அலாப வசேன, தன் வீட்டுல வந்து பால் இல்லாத காரணத்தினால கிண்ண மனசே
ரொம்ப துக்கப்பட்ட மனதை கொண்ட கோரம் தபக்குருவதே, அதனால போய் தபஸ் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய உபமன்யவே, அந்த உபமன்யுங்கிற ஒரு பையனுக்கு காருண்யாது தயவோட நிரவதி க்ஷீர அப்திம் க்ஷீராம்புதிம், நிரவதி எல்லையில்லாத ஒரு பால் சமுத்திரம் அத தத்தவான் கொடுத்தார். எவரோ அப்பேற்பட்ட சிவன் அவர்தான் எனக்கு கதி அப்படிங்கிறார். இது வந்து இது என்ன கதை என்ன, வெறும் பாலுக்காக ஒரு குழந்தை போய் தபஸ் பண்ணிட்டு, இல்ல இப்ப துருவச்சரித்தம் இல்லையா, துருவச்சரித்தத்துல வந்து அப்பா மடியில உட்கார முடியல அப்படின்னு உடனே கோபம் வந்து அவன் கிளம்பிட்டான், போய் தபஸ் பண்றான். அதுதானே நமக்கு வந்து அதுல கதை இல்லையா. இதுல இந்த மாமா வீடுங்கிறது யாருன்னா, இந்த உபமன்யுவோட மாமா வந்து வசிஷ்டர், இந்த உபமன்யுவோட அண்ணா தௌம்யான்னு பேரு, உபமன்யுவே வியாக்ரபாதர்னுடைய புள்ள. ஒரு போன ஜன்மத்துல இவர் வந்து என்னன்னா, இந்த உபமன்யுங்கிறவர் ஒரு பெரிய பக்தனா இருந்து தன்னுடைய இதுல இருந்து விலகி அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் வந்து ஒரு முனிகுமாரனா பிறக்கிறார். அதாவது வியாக்ரபாதருக்கு, சிவனுடைய டிவோட்டி பக்தனா இருக்கக்கூடிய வியாக்ரபாதருக்கு வந்து பிள்ளையா பிறக்கிறார். அப்படி அந்த வியாக்ரபாதருடைய மனைவி வந்து வசிஷ்டருடைய தங்க. இந்த குழந்தை வந்து வசிஷ்டராத்துக்கு போகிறது, அங்க அந்த வசிஷ்டருடைய புள்ள நல்ல சுவாதுவா ருச்சியா ஒரு பாலை சாப்பிடுறது, சரி இந்தா உனக்கும் வேணுமான்னுட்டு இந்த வியாகிரபாதருடைய பிள்ளையான உபமன்யுக்கும் கொடுக்குறாராம். அந்த பாலை இந்த உபமன்யு குடிச்சுட்டு இதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது இந்த குழந்தை. ஆத்துக்கு வந்து இங்க அம்மாட்ட கேட்கறது, மாதர் மாதர் மகாபாகே மமதேகி தபஸ்வினி கவ்யம் க்ஷீரம் அதி சுவாது, இந்த பசுமாட்டு பால் வந்து ரொம்ப நன்னா இருந்தது, அதிஸ்வாது அல்பம் உஷ்ணமா, அதாவது இந்த லியூக்வாமா இருக்கிறத நான் வந்து சாப்பிட்டேன், ரொம்ப நன்னா இருந்தது எனக்கு கூடுன்னு கேக்குறா. இவ வந்து ரொம்ப தாரித்ரிய அவஸ்தையில இருக்கக்கூடியவா, அதனால அவ என்ன சொல்றான்னா, குவ துக்த சாதனம் வச்ச குவ வயம் வனவாசினா, நம்மளோ காட்டுல இருந்துட்டு இருக்கோம், வசிஷ்டரோ வந்து அங்க கோசல தேசத்துல அவர் வந்து ஒரு அரசனோட இதுல, அதாவது பிரதான மந்திரியா இருக்கக்கூடியவர், புரோஹிதரா இருக்கிறவர், அவருக்கு கிடைக்கும் நமக்கு இல்லையே அப்படிங்கிறாவ. அதனால என்ன பண்றா, உஞ்சவிருத்திக்காக கிடைச்ச நிறைய பீஜங்கள் இருக்கு, அந்த பீஜத்தை எடுத்து அதை வந்து பொடி பண்ணி அதுல தண்ணிய விட்டு கலந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கறா உபமன்யுக்கு. அது குடிச்சுட்டும் அதுக்கு தெரியறது டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு கொடுத்தும், இது என்னடா இது வந்து அங்க சாப்பிட்ட பால் இல்லையே, இங்க வந்து வேற விதமான பாலா இருக்கே இதுன்னுட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறது. ஹடம் அந்த இடத்துல யூஸ் பண்றாரு, ஹட்டங்கிற வேர்டே யூஸ் பண்றாரு சிவபுராணத்துல, ரொம்ப அது வந்து அடம் பிடிக்கிறது அந்த குழந்தை. அப்போ வருத்தப்பட்டு இவ சொல்றா, நமக்கு வந்து பால் கிடைக்காதுமா, ஏன்னா நம்ம வந்து காட்டுல இருக்கோம், அவரோ வந்து ராஜாட்ட இருக்கக்கூடியவர், அதனால தன்னுடைய தாரித்யத்தை காண்பிக்கிறார். என்ன வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னு அந்த குழந்தை தயாரா இருக்கான், எனக்கு நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, எனக்கு இப்போ பால் வேணும் அப்படின்னுட்டு ஒரு அடம் பிடிக்கிறது அந்த உபமன்யுங்கிற குழந்தை. அப்போ பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றா அம்மா, அம்மா பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றா. பிரபலஹாச்ச ததா ஹேஷ மந்த்ரோ மந்த்ராந்தராதபி சர்வரக்ஷாக்ஷமோப்யேஷ ந அபரஹா கஷ்டிதிஷ்யதே. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தவிர, சிவனுடைய பஞ்சாட்சரத்தை தவிர வேற ஒரு வசத்தியான மந்திரம்ங்கிறது கிடையாது, எல்லா விதத்திலையும் உன்னை ரக்ஷ பண்ணும். தஸ்மான் மந்த்ராந்தரான் தியக்த்வா பஞ்சாட்சர பரோபவ, எல்லா மந்திரங்களை விட்டுட்டு இதை நீ சொல்லிண்டே இரு. தஸ்மின் ஜிஹ்வாந்தரகதே, இதுல ஒரு சூக்மம், ந கிஞ்சித் இஹ துர்லபம், ஜிஹ்வாந்தரகதேங்கிறச்சு அஜபாவா போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம். ஜிஹ்வாந்தரம்னா நாக்குக்குள்ள போயிடுத்துங்கிற மாதிரி இங்க யூஸ் பண்ணிருக்காரு. அது நம்ம கான்சியஸ்னஸ் இல்லாத மந்திரத்தை சொல்லிண்டே இருக்கிறச்சேயோ, இல்ல சில ஸ்லோகங்களை சொல்லிண்டே இருக்கிறச்சேயோ, நம்மள அறியாத அந்த நாக்கு வந்து தானா சொல்ல ஆரம்பிக்கும், அது ஒரு ஸ்டேஜ் வரும். ஒரு சொல்லிண்டே இருக்கும், அதே திருப்பி திருப்பி கான்சியஸா சொல்லிண்டே இருக்கிறச்சு, தேர் வில் கம் அ ஸ்டேஜ், அதுக்கு வந்து அஜபான்னு பேரு. ஜபம் நம்ம வந்து உப சொல்லாத
தானா அந்த நாக்கு ஒரு ஒரு இது மாதிரி சாத்விக பாவம்னு சொல்லுவா இல்லவா, இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், அது மாதிரி அது தானா நடந்து போயிட்டு இருக்கும். அந்த நாக்குக்கு ஒரு தனி புத்தி தனக்கு இருக்கிற மாதிரி அது வந்து மந்திரத்தை சொல்லிட்டே இருக்குமா. அதுக்கு தஸ்மின் ஜிஹ்வாந்தரகதே ந கிஞ்சி திக துர்லபம், அந்த மாதிரி ஒருவேளை அந்த பஞ்சாட்சரம் ஊறி போயிடுச்சுன்னா உனக்கு வந்து வேற எதுவுமே இந்த உலகத்துல வந்து துர்லபம் கிடையாது. அதனால மந்திரம் சதே மயாதத்தம் கிருஹாண மதனுஜ்ஞையா, நான் உனக்கு இந்த மந்திரத்தை கொடுக்குறேன், இதை போய் நீ ஜபம் பண்ணு, உனக்கு சீக்கிரமா ஒரு பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றா. இந்த குழந்தையும் ஒரு பெரிய தபஸ் பண்றது. இவன் தபஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, தபசா தஸ்ய விப்ரஸ்ய ச உபமன்யோஹோ மகாத்மனஹா சராச்சரம் ச முனையஹா பிரதீபிதம் அபூத் ஜகத். இந்த முழு உலகமுமே அப்படியே ஒரு தகிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அக்னி ஏற்பட்டுருத்தும் அவனுடைய தபஸ்ல இருந்து இந்த முழு உலகமும் எரிய ஆரம்பிச்சிருத்தும். அப்போ தேவர்கள் அத்தனை பேரும் போய் ஆஸ் யூஷுவல் நம்ம விஷ்ணுகிட்ட போறா. முதல்ல விஷ்ணு வந்து இதுக்கு சரியான பர்சன், ஏன்னா பஞ்சாட்சர மந்திரம்னா அந்தந்த மந்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த தேவதைகள் தான் வரும். உடனே இது வந்து விஷ்ணுவால முடியாது, சிவனால தான் முடியும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அந்தந்த ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்தந்த ஒரு தேவதை வரணும், அதுதான் நியாயம். எப்படி நம்ம வந்து அம்பாள் இதுல வந்து தன்னுடைய புள்ள அவனை வந்து கொல்லக்கூடாது, அந்த ஒரு மரணம் அந்த ஒரு வதம்ங்கிறது கிருஷ்ணன் மூலியமா தான் ஏற்படணும்னு சொன்னாலே அம்பாளுக்கு என்ன அங்க சக்தி இல்லைன்னு அர்த்தமா இல்ல. அந்த மாதிரி எங்கேயும் நாராயணர்கிட்ட வந்த உடனே அவர் வந்து யோசிச்சு என்ன நடந்ததுங்கிறத புரிஞ்சுண்டாராம். புரிஞ்சுண்ட உடனே வந்து இவர்கிட்ட நிவேதனம் பண்ணார், க்ஷீரார்த்தம் தபசா சர்வம் அதகத்தன் நிராறைய. அவன் வெறும் பாலுக்காக அந்த குழந்தை தபஸ்னால முழு உலகத்தையும் எரிச்சுன்னு இருக்கா, நீ போய் பாரு அப்படின்னுட்டு நாராயணர் சொல்றாராம். இந்த உலகமே எரியறதுன்னு. அதுக்கப்புறம் முதல்ல ஆனா சிவன் வர்றச்சு இந்திரன் மாதிரி வேஷம் போட்டுண்டு, ஒரு டெஸ்ட் தானே, இவன் என்ன வேற எதுக்காவது அலுங்குறானா இல்லையா அப்படின்னு பாக்கணுமோ இல்லையோ, இல்ல நிஜமாவே வெறும் இந்த பாலுக்காக இவன் இத்தனை நேரம் தபஸ் பண்றானா அப்படின்னு ஒரு ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக பகவான் வந்து என்ன பண்றாருன்னா இந்திரனோட உருவம் எடுத்துட்டு வராராம். இந்திரனோட வேஷத்துல பார்வதி வந்து சச்சிதேவி மாதிரியும் அங்க வந்து சொல்றச்சு ருத்ரனை நிந்தை பண்றார். ஆனா என்ன சொல்றார், நீ எதுக்காக நீ தேவையில்லாத சிவனை போய் நீ வந்து ஸ்தோத்திரம் பண்ற, இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இந்த சிவனுக்கு, தன்னையே வந்து எப்ப பார்த்தாலும் வெஸ்ட்ண்டு. அதுக்கப்புறம் உடனே அவன் வந்து தன்னை பத்தி, அது ஒரு விளையாட்டு தானே, பகவானுடைய ஒரு லீலை, பார்வதிட்டையும் அந்த விளையாட்டு விளையாடினார். இங்கேயும் அந்த மாதிரி ஒரு இது மத்பக்தோ பவ, அதாவது இந்திரனா அவர் சொல்றாராம், சிவன் என்னுடைய பக்தனா நீ ஆகு, உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் தரேன்ப்பா அப்படின்னு போய் அந்த உபமன்யுட்ட சொல்றார். இது ருத்ரனால என்ன ஆக போறது உனக்கு, அதெல்லாம் சரி கிடையாது, நான் உனக்கு வந்து அந்த தேவனா ஆகிற அந்த பத்தியை உனக்கு கொடுத்துடுறேன், இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது, அங்க போன என்ன வெறும் பிசாச்சாதான் பிசாசாதான் ஆக போற, நீ இந்த பூதகணங்களோ இல்லைன்னா பிசாச்சோ ஆகணும் ஏன் அப்படின்னுட்டு இவர் வந்து சொல்றாராம். இந்த சிவநிந்தைய பொறுத்துக்க முடியாத அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அதனால வந்து நான் உன்னை எரிச்சுடுறேன் பாருன்னுட்டு சிவனையே அந்த பஸ்மத்தை எடுத்து அதுல வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பஸ்மத்தை அவர் மேல போட்டு தானும் தன் தேகத்தை விடணும்னுட்டு அவர் வந்து ஆசைப்படுறாராம். அப்போ வந்து ஏன்னா எனக்கு இந்த க்ஷீர அதாவது பால்ல எனக்கு இச்சையே கிடையாது, க்ஷீரே வாஞ்சா நாஸ்தி அப்படின்னுட்டு எனக்கு ஒண்ணும் பால்ல ஆசையே இல்லை, நீ என்னமா சிவன் இந்த பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சிவனையே அட்டாக் பண்றதுக்கு துணிஞ்ச உடனே பகவான் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை காமிச்சு அதுக்கப்புறம் உபமன்யுவை தடுத்து என்ன வரன் வேணுமோ கேளுன்னுட்டு அவர் என்ன சொல்றார், பிதா தவ மகாதேவஹா மாதாவை ஜெகதம்பிகா, உனக்கு அம்மாவும் அப்பாவும் வேற யாரும் இல்லை, நானும் பவானியும் தான், அமரத்வம் மயாதத்தம் உனக்கு வந்து தேவனாக இருக்கும் தன்மையும் கொடுத்துட்டேன், கணபத்தியம் ச சாஸ்வதம், கணபத்தியம்ங்கிறது வந்து இந்த பகவானுடைய ஒரு சிவகணங்கள்ல அந்த கணபத்தியம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் பல லெவல்ஸ் இருக்கும் அதுல ஒரு லெவல் அந்த கணபத்தியம்ங்கிறது, அந்த லெவலும் நான் உனக்கு ஹையஸ்ட் லெவல் அதையும் கொடுத்து விடுறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இந்த குழந்தை கேட்டது வந்து பால், அதனால க்ஷீராப்திரபி சாகாரஹா க்ஷீரம் சுவாது கரே ததத்து, அந்த கையில வந்து பாலை வந்து கொடுத்தாராம். எப்படின்னா பிண்டீபூதம் க்ஷீரம்,
நம்ம கிடைக்குமா அந்த மாதிரி. பகவான் கொடுத்தார், ஈஸ்வரன் இல்லையோ, அதனால அவரால் கொடுக்க முடியும். பிண்டே பூதம்மா, அந்த பால் வந்து ஒரு ஒரு கட்டி மாதிரி இருக்கக்கூடியது பால், அனஸ்வரம், அது அழிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாலை கொடுத்தாராம். அது தவிர அந்த ஒரு பெரிய க்ஷீர சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்துல இருக்கக்கூடிய பால அப்படி இப்படி அந்த ஒரு இது மாதிரி கையில கொடுத்தார், ரெப்ரசன்டேஷன் மாதிரி அப்படி கையில கொடுத்தார். சோ யோக ஐஸ்வர்யம் சதா துஷ்டிம் பிரம்ம வித்யாம் அனஸ்வரம் சமிருத்திம் பரமான் தஸ்மை ததௌ சந்துஷ்ட மானசா. சந்தோஷம் ஆயிட்டாருன்னா அவருக்கு வந்து ஆசுதோஷகான்னு பேரு, சீக்கிரம் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருவாராம் பகவான். அதனால சந்தோஷம் ஆனதுனால சகல விதமான சமிருத்தியையும் பிரம்ம வித்யையையும் அழிவில்லாத ஒரு யோகம் ஐஸ்வர்யம் சகலத்தையும் கொடுத்தார். பால் வேணும்னு தபசுக்கு உட்கார்ந்த ஒரு குழந்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு உட்கார்ந்தது. க்ஷீரம் சாது நிபீய மாதுல கிரகே கத்வா ஸ்வகீயம் கிரகம் க்ஷீராலாப வசேன கிண்ண மனசே கோரம் தபஃ குருவதே. காருண்யாத் உபமன்யவே நிரவதி க்ஷீராம்புதிம் தத்தவான் தத்தவான் ஆர்த்தத்ராண பராயண ச பகவான் கங்காதரோ மே கதிஹி. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு தவிக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனை பத்தி, ஒரு ஒரு ரிஷிய பத்தியோ, ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து தேவர்களா இருக்கட்டும், எல்லாமே தேவர்கள் பத்தி தான் எடுக்கிறார் எக்ஸாம்பிள்ஸே. தவிக்கிறவாளுக்கு இப்படி பகவான் வந்து ரக்ஷணை பண்றதுக்கு முன்னிலையில வந்து நிக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டை எடுத்து கொடுக்க போறார். இன்னைக்கு ரெண்டு பார்த்தோம், அடுத்த கிளாஸ் இன்னொரு ரெண்டு பார்ப்போம், சரியா?